இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய நாட்களில் நாம் ஆவிக்குரிய காரியங்களில் முன்னேற செல்ல வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை தேவன் நமக்கு வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நாம் அவைகளை கடைபிடிப்போம் என்றால் அநேக ஆசீர்வாதங்களை, அநேக நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க முடியும். நம் டிவிகளில் பார்க்கிறோம், யூடியூபுகளில், ஃபேஸ்புக்கில், இந்த காரியங்களை நீங்கள் செய்தால் உங்களுடைய முகம் பிரகாசமாக இருக்கும், பொலிவாக இருக்கும், நீங்கள் அழகாக இருப்பீர்கள் என்று சொல்லி நிறைய டிப்ஸ் தர்றாங்க. பட் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தர் அநேக குறிப்புகள், டிப்ஸுகள் இருக்குது. ஹாலலூயா. அதை உங்களுடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிப்பீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் எக்ஸ்ட்ரா ஆசீர்வாதங்கள், எக்ஸ்ட்ரா பிளெஸ்ஸிங்ஸ், ஓ ஹாலலூயா, நமக்கு வந்து சேரும். இன்றைக்கு நான் அந்த காரியங்களை குறித்து நம்முடைய வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்கிறேன். ரோமர் எழுதின நிருபம் 12:21 என்ன சொல்லுகிறது என்றால், நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று அவருடைய வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறது. நமக்கு விரோதமாய் தீமை செய்கிறவர்களுக்கு நம்முடைய வேதம் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், நமக்கு கற்றுத்தருகிறது என்னவென்றால், நாம் அவர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது எளிதாக அந்த தீமையை நாம் என்ன செய்விடலாம், எதிர்த்து விடலாம். நாம் வென்று ஒரு வெற்றியை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஒரு மிகவும் ஒரு எளிமையான வழியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார், சொல்லி தந்திருக்கிறார். ஹல்லூயா. இதை நாம் அன்றாட முறையில் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்போம் என்றால் நிச்சயமாக நமக்கு விரோதமாக எழும்புகிற தீமைகளை எளிதாக நன்மையினால், அவர்களுக்கு ஒரு நன்மையை நாம் செய்யும்போது அதை தீமையை எளிதாக வென்று நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஹல்லூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய தேவனுடைய கற்பனைகளும் கட்டளைகளும் பாரமானவைகள் அல்ல. நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையில் அதை நாம் கடைபிடிப்போம் என்றால் நிச்சயமாக அது நமக்கு அதிக பயனுள்ளதாய் அமையும். நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். அதே ரோமர் எழுதின நிருபம் 9:17 சொல்லியிருக்கிறது, தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், தீமையோடு நீங்கள் எதிர்த்து நிற்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால் நம்ம என்ன செய்கிறோன்னா, அதிக பிரச்சனைக்குள்ளால், அதிக வேதனைக்குள்ளால் நாம் கடந்து செல்லும். ஆகவே இந்த சின்ன காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிப்போம் என்றால், இந்த வசனத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் தீமை செய்கிறவர்களுக்கு, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். நீங்கள் நன்மை செய்து பாருங்கள், இதை கடைபிடித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்பதை இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன். ஹாலலூயா. நமக்கு நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய தேவனுடைய சமூகத்தில் நாம் அவர்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையை கட்டளையிடுவார். தீமையோடு நாம் எதிர்த்து நிற்காதபடி தீமையை நன்மையினால் வென்று நாம் ஜெயம் பெறுவோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளால் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தை உங்களுக்கு மிகவும் ஒரு குறிப்பு, ஆவிக்குரிய குறிப்பு, உங்களுக்கு டிப்ஸாக நான் உங்களுக்கு தரேன். இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், இந்த வார்த்தையை நீங்கள் கடைபிடிங்க, சிந்தித்து செயல்படுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.